குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு நிவாரணம் அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கை குறித்து வெளியான தகவல். நலன்புரி நன்மைகள் சபையின் தரவு கணக்கெடுப்பு தொடர்பான மீளாய்வு கூட்டம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியுமான சாஹல ரத்நாயக தலைமையில் நேற்று முன்தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களையும் குறைந்த வருமானம் பெறுபவர்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை விரைவாக வழங்குவதே இதன் நோக்கமாகும். நலன்புரி நன்மைகளை வழங்கும் போது வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அதற்கு தகுதியானவர்களை அடையாளம் காண்பது, சமூக பாதுகாப்பு நன்மைகள் குறித்த பதிவேடு ஒன்றை தயாரிப்பது என்பன நலன்புரி நன்மைகள் சபையின் பிரதான பணிகளாகும் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் இந்த தரவு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தற்போது 23 பிரதேச செயலக பிரிவுகளின் தரவு கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் இதன்போது தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்களது கூட்டத்தில் இதுகுறித்து நீண்ட கலந்துரையாடலை முன்னெடுக்க இருப்பதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. இந்நலன்புரி நன்மைகள் வேலை திட்டத்துக்காக உலக வங்கி அவசியமான தொழில்நுட்ப உதவிகள் உள்ளிட்ட முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றன. உலக வங்கியின் பிரதிநிதிகளை தொடர்பு கொண்டு இந்த வேலை திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து அவர்களுக்கு அடிக்கடி தெரியப்படுத்துமாறும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியுமான சாஹல ரத்நாயக அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.